ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய மகான் வெள்ளியங்கிரி சுவாமிகள், கோயம்புத்தூரில் வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்கிற முள்ளங்காடு அப்படிங்கிற கிராமத்தில் இவருடைய சமாதியானது காணப்படுகிறது. 1938 அவதாரம் பண்ணின இந்த மகான் 1986 பிப்ரவரியில் சமாதியானார். 1985 தனது சீடர்களிடம் சொல்லிவிட்டு, இன்னும் சில காலத்தில் நான் சமாதியாகப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகான் சமாதி ஆகியிருக்கார். இந்த மகானுடைய சமாதிங்கிறது வனத்தில் காட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த மகானுடைய சமாதிக்கு வருகின்ற பல பக்தர்கள் மூலிகை சம்பந்தமான சில சந்தேகங்களை இந்த மகான்கிட்ட கேட்டார்னா அதற்கு பதிலும் கிடைப்பதாக சொல்லப்படுகிறது. இது கோயம்புத்தூர்லேருந்து ஈஷாக்கு போகிற வழியில் இந்த முள்ளங்காடு அப்படிங்கிற பகுதி காணப்படுகிறது. இந்த மகான் வெள்ளியங்கிரி சுவாமிகளை பற்றி நம்ம பார்க்குறோம். எப்படியெல்லாம் குருவனுடைய அனுகிரகத்தை பெற்று வாசி யோகத்தை படித்து மூலிகைகளோட பயன்பாடுகளை பற்றி தெரிந்து கொண்டு மக்களுக்கு எப்படியெல்லாம் அனுகிரகம் செய்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம இந்த மகானோட காலத்தில் பல பக்தர்களும் இவரை தேடி வந்து பல உதவிகளை பெறுவார்கள். அதாவது நோய் தொடர்பான பலவற்றுக்கு அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போவாங்களாம். ஒரு நாளைக்கு மழையில் நனைஞ்சுட்டு போகிறார். அங்கே ஒருத்தர் சுவாமிகளை கிண்டல் பண்ணுறார், இவ்வளோ தூரம் உங்களுக்கு எல்லாம் தெரிகிறது, அந்த யோகம் இந்த யோகம்லாம் தெரிகிறது, மழை துளி உங்கள் மேலே படாமல் போக தெரியலையே அப்படிங்கிற சுவாமிகள் சிரிச்சுட்டே போயிட்டானான். அடுத்த நாள் மழை பெய்கிறது, காட்டில் பல நேரத்தில் மழை பெஞ்சுட்டே இருக்கும். இந்த மழையில் சுவாமிகள் வராராம், இவர் உட்காந்துருக்காராம், சுவாமிகள் நடக்கிறாராம், அவர் மேலே ஒரு துளி மழை விழலை, அவரை சுற்றி மழை விழருது, சுவாமிகள் சிரித்து கொண்டே போய்கொண்டிருக்கிறாராம். அப்போ தான் இந்த அன்பருக்கு தெரிகிறது தான் எத்தகைய தவறு செய்து விட்டோம்னு. அவற்றை போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார், உங்களை பற்றி நான் தவறுதலாக பேசிட்டேன் அப்படிங்கிறார். மகான்கள் தங்களுக்கு தெரிந்த எல்லா கலையையும் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்க மாட்டாங்க. இவருக்கு ரசவாதம் தெரியும், யார்ட்டையும் சொல்ல மாட்டார். தன்னை தேடி பலரும் வந்து துதிபாட வேண்டும் அப்படின்னு வெள்ளியங்கிரி சுவாமிகள் விரும்ப மாட்டார். தன்னை சுற்றி கூட்டம் கூடியிருப்பதையே விரும்ப மாட்டாராம். இவர் சாப்பாட்டில் உப்பையே சேர்த்துக்க மாட்டாராம். உப்பு என்ன சொல்கிறது அப்படின்னா, டாக்டர்கள் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, வெண்மையாக இருக்கக்கூடிய பண்டங்கள் நமது உடல் நலனுக்கு உகந்தவை அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன வெள்ளை? உப்பு, வெள்ளை சக்கரை, அப்புறம் பார்த்திங்கன்னா மைதா மாவு, அப்புறம் பார்த்திங்கன்னா பால், இதெல்லாம் வெள்ளை. இதெல்லாம் ஹெல்த்துக்கு நல்லதில்லை, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. உப்பை குறைக்கணும், சர்க்கரையை குறைக்கணும், மைதா மாவு தொடர்பான பயன்பாடுகளை குறைக்கணும், பால் அதிகம் சேர்த்து கொள்வதை தவிர்க்க வேண்டும், இப்படி நிறைய இருக்குது. இந்த சுவாமிகள் உப்பு எடுத்துக்க மாட்டாராம், உப்பு சேர்த்துக்கவே மாட்டார். ஒரு நாளைக்கு அவரோட சீடர் என்ன பண்ணுறாராம், உணவில் சரி கொஞ்சம் உப்பு சேர்ப்புமே, உப்பு சேர்த்தா தானே சாப்பாடு நன்னாக இருக்கும். இந்த சுவாமிகளுக்கு அது தெரியலையே, இந்த உப்போடு இன்றைக்கி சாப்பிடட்டும், சுவாமிகளுக்கு சுவையாக இருக்கும். நல்ல எண்ணத்தோடு அவர் என்ன பண்ணார், சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பை சேர்த்துட்டாராம். உப்பை சேர்த்து சுவாமிகளுக்கு பரிமாறுகிறார். சுவாமிகளுக்கு அதை பரிமாற்ற சுவாமிகள் எடுத்து வாயில் வைக்கிற போது அதில் உப்பு சேர்ந்திருக்கிறது தெரிகிறது. சுவாமிகளுக்கு தெரிஞ்சு கொடுத்து தன்னோட சீடன் ஒருத்தன் ஆசைப்பட்டு உப்பை சேர்த்துட்டான், தான் உப்பிட்ட உணவை உட்கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி செஞ்சுருக்கான்னு சுவாமிகளுக்கு தெரிகிறது. ஆனால் இவர் உப்பு எடுத்துக்க மாட்டார். என்ன பண்ணுறார், உடனே எழுந்துட்டார், எழுந்து வெளியில் வந்துட்டார்.
அந்த சீடர்கள் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. சுவாமிகளே, எங்களை மன்னிச்சுடுங்கோ, தெரியாமல் செஞ்சிட்டோம், தெரியாமல் செஞ்சிட்டோன்னு கேட்குறாங்க. இந்த சுவாமிகள் அன்னைக்கு சாப்பிட வேண்டாம்னு தீர்மானிச்சுட்டார். வெளியில் பசியோடு உட்காந்துருக்கார். அந்த பகுதியில் ஒரு காளி கோவில் இருக்கு. இந்த காளி என்ன பண்ணுறாளாம், இந்த சுவாமிகள் சரிதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஒரு கூடைக்கு மேலே சாப்பாடு எடுத்துகிட்டு, ஒரு மூங்கில் கூடையில் சாப்பாடு எடுத்துகிட்டு, வாழையில் வச்சுட்டு நேராக தூக்கிட்டு வந்து சுவாமிகள் கிட்ட வந்து, சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறது. நம்மெல்லாம் நேர்மையான வழியில், உண்மையான வழியில், யாருக்கும் எந்த விதமான கெடுதலையும் கொடுக்காமல் வாழ்ந்து வந்தால் கடவுள் நம்ம பக்கம் இருப்பார், நமக்கு துணை இருப்பார், எந்த சிக்கலையும் நம்மளை மாட்டி விட மாட்டார், எல்லாவற்றிலும் நம்மளை காப்பாற்றுவார். இங்கே பாருங்க, அந்த காளி சாப்பாடு கொண்டு வரதான். தனது உண்மையான பக்தன் இன்னைக்கு உப்பு போட்ட உணவை சாப்பிடாமல் இருக்கன்னு சாப்பாடு கொண்டு வந்தபோது சுவாமிகள் சொல்கிறானா, தாயே எனக்கு வேண்டாம், எனக்கு இன்றைக்கி போகிறோம் அப்படின்னு அந்த அம்பாளையே அனுப்பிச்சிட்டாரான், காளியையே அனுப்பிச்சிட்டாரான். எப்போ ஏற்பட்ட பக்தி பாருங்க. இந்த மகானது சிறப்புகளை நாளைய குருவே சரணத்திலும் காணலாம். நன்றி, வணக்கம்.